ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டர் விளாக்ஸ். ஸோ இந்த விளாக் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மலை ட்ரிசல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பைக் ரைட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மூமெண்ட் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அந்த ஒரு பாயிண்ட் தான் மெயின் திங். இன்னொரு டவுட் இருக்கும், ஏன்டா எத்தனை நாள் வந்து வீடியோஸே போடல, கிட்டத்தட்ட 6 days பக்காவது. எனக்கு வந்து 2 subscriber வந்து என்னுடைய கேமிங் சேனலை இதிலே கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து வீடியோ போடல ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 2-3 நாள் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்த கேஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. ஏன்னா அந்த கேமராவும் போயிடுச்சா. ஸோ அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அப்படியே மேட் வ்ளாக் சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இப்போதைக்கு வந்து மோட்டர் வ்ளாகிங்னா வந்து நமக்கு அந்த ஆக்ஷன் கேமரா இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். ஃபோன்லேயே வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆங்கிள் கொண்டு வர முடியல கேஷ். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், 2-3 வீடியோ செட் ஆகலை. என் ஃபோனு 2 டைம் கீழே விழுந்துருச்சு. அதனால் அப்படி அப்படின்ட்டு ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ இன்றைக்குள்ள வந்து இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு இந்த மலையில் லைட்டாக ஒரு ஓட்ட ஓட்டினோம்னா தான் நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்காக தான். ஸோ பைக்கை வந்து உள்ளே இருக்குது, எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி என்ன ஃபேவரட் டிஷர்ட்டு ரெட்டு, செப்பல் அதுவும் ரெட்டு, பைக்கு அதுவும் ரெட்டு. ஸோ அதனால தான் இன்றைய டே வந்து வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் உள்ளே வந்தது. ஸோ அதனால் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஒரு சின்ன ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மாதிரி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு. ஸோ நீங்களும் வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடணும், ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு வண்டி. ஒரு 3 கிலோமீட்டர் தான் போகணும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலே நாளைக்கு வந்து சண்டே வந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா. இங்கே பெருந்துறை செங்கப்பள்ளியில் வந்து கேஃப் காஃபி டே இருக்கும்ல, சிசிடி, அங்கே வந்து முடிஞ்சால் யாராச்சும் வர முடிஞ்சால் வாங்க. சரி, எதுவுமே வீடியோஸ் மேக் பண்ணல, சரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சுன்னு பார்த்து எதனா பண்ணலாம், ஏன்னா மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே எதுவும் ஒரு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நேராக போயிட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி விளாக் கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த எஸ்டேகேம் மோட்டோ விளாகிங் ஆங்கிள் இருக்காது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்ற மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோ தான் வந்து நம்ம வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டு வந்தாச்சு. ஸோ இந்த நானும் வந்து இப்படிலாம் வச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து சேஃபாக இல்லை எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் அந்த கேமரா ஆங்கிள் பொசிஷன் வந்து இப்போதைக்கு வண்டி நிறுத்திட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வண்டி நிறுத்திட்டேன் கேஷ். ஸோ ஏன்டா கேப்பு திருப்பி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, பைக்கில் போகும்போது கேப்பு பறக்குது. ஸோ அதனால தான் இப்படி திருப்பி போட்டிருந்தேன். ஸோ வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் மார்னிங் வந்து சிசிடி போகலான்ருக்கேன், இந்த செங்கப்பள்ளியில் இருக்குது கேஃப் காஃபி டேக்கு. ஸோ அங்கே போனோம்னா நிறைய பைக்ஸில் வரும், கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ்லாம் வரும், அதை போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் அப்படியே மோட்டிவேஷ்னலாக அப்படியே பவர் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சின்ன பிளான் ரைட் பண்ணியிருக்கேன். சரி, அந்த சின்ன பிளான் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்க, இந்த ஈரோடு சர்க்கிள்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும் வாங்க, சும்மா ஒரு மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம், என்ன எதனா பேசலாம், சேனல் பற்றி எதனா பேசலாம், அப்கமிங் ரைட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அதுக்கப்புறமேலே இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்எக்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து இது போடலான்ருக்கேன், அந்த லக்கேஜ் கேரியர் இருக்குல்ல அது மேலே வந்து டாப் பாக்ஸ் எதுனா ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து சேலம் போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது மேபி வந்து அடுத்த சண்டே போவான்னு நினைக்கிறேன், அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, சண்டே போகிறனா இல்லை இடையில ஏன்னா வீக்லி டேஸில் எதுனா போகிறேன்னுட்டு, அது போகிற மாதிரி தானே உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன். ஸோ வந்து ஆர்எக்ஸில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாரும் டாப் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நாம் வந்து ஸ்டேவெல்லாம் போட்டு ரெடி பண்ணலாம், அந்த லக்கேஜ் கேரியரில் வந்து பின்னாடி ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ரெடி பண்ணலாம் யூனிக்காக அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறமேலே டேங்க் பேக் வாங்கணும், அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, அப்புறம் பூட்ஸு, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் கைஸ். ஸோ அதுவும் இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஷன் கேமரா ஃபஸ்ட்டு வாங்கணும், கோப்ரோவில் வாங்கலாமா இல்லை இந்த Insta360 அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா அது எடுக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 360 இதுவும் எடுத்துக்கலாம், விளாகும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ரோடே வந்து இவ்வளோ பிஸியாக இருக்குது. ஸோ Insta360 வந்து எடுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விளாக் எடுத்துக்கலாம், 360 ஆக்ஷன் அந்த ஆங்கிளில் இருக்கிற வியூஸும் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் வந்து நான் கோப்ரோ வாங்கலாமா இல்லை Insta360 அந்த ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா அது வாங்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டில் இருக்கேன்.
தென் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுவும் இல்லாத நாளைக்கு ரைடுக்கு வந்து வர்றவங்க முடிஞ்சால் வந்து எப்படி ஹெல்மெட்டு இந்த ரைடிங் க்ளவுஸ் இதெல்லாம் இருந்துன்னா போட்டுட்டு வாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு ரைடும் ஒவ்வொரு மீட்டப்பு போகும்போது சேஃபாக போகணும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ அதனால் உங்ககிட்ட க்ளவுஸோ இல்லை ஹெல்மெட்டோ எதோ இருந்தாலும் கண்டிப்பாக போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைனா இப்போதைக்கு வாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்னும் இப்போதைக்கு பைக் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஏன்னா வந்து வீடு வேலை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஃபினான்ஷியலாக. ஸோ அதனால் இன்னொரு 1 மந்த் 2 மந்த் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னால் இது பைக் எடுக்கிறேன்றான் தள்ளி போடுறேன்றான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எல்லாமே ஃபினான்ஷியல் டைட்டு தான் கேஸ். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஆர்எக்ஸே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டூரிங்க்கு ரிலேட்டடாக அப்படியே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் பைக் எடுக்கிற வரையும் ஆர்எக்ஸ்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ட்ஸ்லாம் மாற்றலாம். அதுக்கப்புறமேலே நம்ம பைக் எடுத்ததுக்கப்புறம் அந்த மார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பைக் வாங்கினா அது ஸ்டாக்கில் வச்சுக்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை மாடிஃபை பண்ண வேணாம் அப்படின்றதா ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இப்போ வந்து சுச்சுவேஷன்னால் நான் டூரிங் செட்டப்புக்கு வந்து மாடிஃபை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சும்மா வந்து இந்த டைமென்ஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன், அது இது மாத்திரது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஒன்று போடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த சேடில் பேக் வைக்கிறதுக்கு எதனா ஒரு ஸ்டே மாதிரி போடலாம், இல்லைன்னா ஸ்டே மாதிரி போட்டோம்னா இந்த சாரி கார்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷேக்கப்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் டவுட்டில் இருக்கேன். பட் வந்து நான் டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கன்ஃபார்மு, டேங்க் பேக்கு டாப் பாக்ஸ் இது ரெண்டுமே போதும்னு நினைக்கிறேன். இதுவே வந்து ஒரு 5 நாள் 6 நாள் ரைடு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஆர்எக்ஸில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் யாராவது போடுறாங்களா அப்படின்றது எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி யாராச்சும் டூரிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியர் கட்டாக பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் யாராச்சும் ஆர்எக்ஸ் ரிலேட்டடாக யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் போய் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இனிமேல் நம்ம வண்டியை வந்து அப்படியே டூரிங்க்கு லைட்டாக மாற்ற போகிறேன். அது ஒவ்வொரு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்றது ஒவ்வொரு வீடியோவில் போகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே காலையில் வந்து 6:30 to 7:00 வந்து சிசிடி வந்து ரீச் பண்ணிடுவேன் நான். ஸோ என்னை யாராச்சும் வந்து மீட் பண்ணணும் எதனா பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அன்டில் வந்து நான் ஒரு 7:30 to 8:30 to 9:00 வரையும் அங்கே இருப்பேன். அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்துட்டு நான் போஸ்ட் போடுவேன் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேலே வந்து பார்த்துக்கலாம் ஸோ எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோட சின்ன ஒரு அப்டேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் பைக் எடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு 6 டேஸ் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். திருப்பி வந்து நம்ம வந்து நேரில் மீட் பண்ணி எதனா பேசணும்னா பேசலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு சின்ன சின்ன ரைட் பிளான்ஸ்லாம் ஐடியா இருக்குது, பட் எல்லா ஹில் ஸ்டேஷனும் வந்து லாக் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் சைடில் வந்து மெசேஜ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன என்னென்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல எந்த அடுத்த பிளான் எங்கே அப்படின்றது. மேபி வந்து லோக்கலில் தான் போக போகிறேன். ஸோ என்ன எங்கே போகிறேன் எப்போ போகிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஏஸ், அவ்வளோதான் வந்து நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வீடியோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக எண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ கேஸ், முடிஞ்ச வரையும் வந்து நீங்கள் எங்கே வெளியே போனோடனே வந்து மாஸ்க் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ கோவிட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. இன்னும் வந்து கம்ப்ளீட்டான மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இடத்துல இன்னமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம சேஃபாக இருப்போம். ஸோ முடிஞ்சால் நாளைக்கு காலையில் வந்து அங்கே மீட்டப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு சில் அவுட் மாதிரி தான் இந்த நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுற மீட் அவுட்டு. ஸோ அவ்வளோ கேஸ், இந்த வீடியோத்தோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் போகலாம். அண்ட் தன் பர்ஃபார்ம் எப்பிக்க முடியல. டடப்பா பை கேஷ்.